ஸ்ரீசைலேஷதயாபாத்ரம் தீபக்த்யாதிகுணார்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஸ்ரீவரவரமுனையே நமஹ ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆபதாமுபஹர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யஹம். நாமக்கல்ல ஒரு 4 மாசம் இருக்கும், செப்டம்பர் 1 அன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்லிருந்து ஆண்டாள் நாச்சியார் நாமக்கல் வாழ் மக்களுக்காகவே இங்கே வந்து இங்கே அவதரித்து நம்ம குமரேசன் அவருடைய ஒரு கிரகத்திலேயே வந்து பக்கத்திலேயே வந்து இங்கே வந்து ஆண்டாள் நாச்சியார் கோவில் தன்னுடைய அமைச்சர் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கா ஆண்டாள் நாச்சியார். ஆண்டாள் நாச்சியார் வந்த உடனே மழைகள்லாம் நிறையா பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. இனிமே எல்லாமே சுபக்ஷமாக இருக்கும். ஆண்டாள் நாச்சியாருக்கு வந்து பிப்ரவரி மாதம் 7, 8, 9 மூன்று நாள் வந்து கல்யாண உற்சவ மகோத்சவம் என்ன ட்ரஸ்டிங் அது நாமக்கல் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாண சபை சார்பில் ஆண்டாள் சொன்னது போல கூடியிருந்து குளிர்ந்தே ரொம்பவாயின்னு நாமக்கல் இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களும் இந்த நாமக்கல் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாண சபையும் அனைவரும் சேர்ந்து இந்த உலகத்துக்கே அம்மா அப்பா ஆண்டாள் ரங்கமன்னார். நம்ம அப்பா அம்மா கல்யாணத்தை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இந்த உலகத்துக்கே நமக்கு எல்லாருக்குமே அப்பா அம்மா ஆண்டாள் ரங்கமன்னார். அந்த கல்யாண வைபவத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து ரொம்ப விமர்சையாக நடத்துறதுக்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. 7ஆம் தேதி அன்னைக்கு கார்த்தால ஸ்ரீயாகம் லக்ஷ்மி யாகம். அன்னைக்கு சாயங்காலம் வந்து லக்ஷ்மி பூஜை குத்துவிளக்கு பூஜை. சனிக்கிழமை கார்த்தால ஸ்ரீ சுதர்ஷ்ண யாகம் தன்வந்திரி யாகம் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவ யாகம். ஸ்ரீ சுதர்ஷ்ண யாகம் எதுக்குன்னா எதிரிகளை வெல்லுவதற்கும் நாம் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் ஜெயமாவதற்கும். ஏன்னா இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் சக்கரத்தாழ்வாரை சுத்திட்டு வாங்கோ உங்களுக்கு எல்லாம் சரியாக போயிடுன்னு சொல்லுவாள். பெருமாளை சுத்த சுத்த நம்முடைய பாபங்கள்லாம் கரையும். நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக தரக்கூடியவர் முடிக்கக்கூடியவர் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார். தன்வந்திரி இப்போ எங்கே பார்த்தாலும் உடம்புகள் வியாதிகள் ஜாஸ்தியாக இருக்குது. வியாதிகள் நீங்குவதற்காக தன்வந்திரி ஹோமம் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவ ஹோமம். எதுக்காகனா படிப்பு வராதவர்களுக்கு படிப்பு வரவும் படித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்னும் நல்லா படிப்பு வரதற்கும் அதற்காக இப்போ ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவ ஹோமம். அன்னைக்கு சாயங்காலம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சரணாகதி பூஜை. நம்ம எல்லோருமே அடிக்கடி போகக்கூடிய இடம் திருப்பதி. திருவேங்கடமுடையானையே சரண அடைவதற்காக அந்த பூஜை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை கார்த்தால ஸ்ரீ வராக கவச பூஜை. வராகருக்கு பூஜை செய்யணும். வராகருக்கு பூஜை செய்தால் திருப்பதி பெருமாளுக்கு இடம் கொடுத்தவர் வராகர். அவருக்கு பூஜை செய்தால் இழந்த ராஜ்யமே கிடைக்குமா. நம்ம என்னென்ன இழந்திருக்கோமோ எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதற்காக வராக பூஜை. அன்னைக்கு மத்தியானமே திருக்கல்யாணம் ஆண்டாள் ரங்கமன்னார் திருக்கல்யாணம் நடக்கும். இந்த நாங்கள் இங்கே வந்தப்போ பார்த்தோம் இந்த பெருமாள் விக்கிரக பிரதிஷ்டைக்கு அடியேனும் வந்திருந்தோம். ரொம்ப பவர்ஃபுல்லான பெருமாள் இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆண்டாள் ரங்கமன்னார். ஏன்னா இவ்வளவு சீக்கிரம் வந்து கல்யாண உற்சவம் பண்ணி இத்தனை மக்களை வந்து ஆகர்ஷ சக்தி கொண்டு வந்திருக்காருன்னா
அந்த பெருமாள் வந்து ரொம்ப பவர்ஃபுல் பெருமாள், வைப்ரேஷன் நிறையா இருக்குது அந்த இடத்துல அந்த கோவிலில். அதான் இவர்கிட்டயும் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம், சின்ன கோவிலாக இல்லாமல் இதையே கொஞ்சம் பெருசாக கட்டி இன்னும் எல்லாரும் வந்து சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டாள் குமரேசன் ஏற்பாடு பண்ணுவார். அவரோடு சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏற்பாடு பண்ணோம்னு சொல்லி நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம். இது வந்து அவருடைய ஒருத்தருக்காக கிடையாது, லோகக்ஷேமம் இந்த யாகம் கூட வந்து உலக நன்மைக்காகவும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்காகவும் தான் இந்த யாகம் பண்ணின்னு இருக்கோம். அதே போல் இந்த கோவில் இன்னும் பெரிதாக வேண்டும் என்று நாங்கள் இந்த ஊர் மக்களையும் ஆண்டாள் குமரேசனையும் கேட்டுக்கிறோம், உலகம் உலக க்ஷேமத்துக்காகவும். ஜெய் ஸ்ரீமன்னாராயணம். ஆன்மீகத்தை பொதுவாக வந்து தமிழ் மக்கள் மீது, தமிழ்நாட்டு மக்கள் மீது, இந்திய மக்கள் மீது திணிக்கிற மாதிரி செயல்பாடுகள்லாம் ஆன்மீக சேவைகள் செய்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நாங்கள் இதை பற்றி எதுவுமே பேசலை, ஏன்னா நாங்கள் எங்களுக்கு நாங்கள் இப்போ வந்த விஷயம் வந்து சப்ஜெக்ட் வந்து ஆண்டாள் திருக்கல்யாணத்துக்காக வந்தோம். செகண்ட் நம்ம வேறு எதுவுமே இது பண்ணுறது கிடையாது. இல்லை சார், சாரி, நமக்கு தேவையில்லாத விஷயம் நம்ம தலைவர் பார்க்காமல் எதுவும் விஷயமே தெரியாது. நாங்கள் டிவி பார்க்கறது கிடையாது, எதுவுமே கிடையாது, நமக்கு விஷயம் தெரியாது, நமக்கு வேண்டாம். அது அந்த சப்ஜெக்ட் வேண்டாம், நம்ம நல்ல காரியம் பெருமாள் கைங்கிறதுக்கு வந்திருக்கோம், அது ஒன்று தான் எங்களுக்கு தெரியும். வைகுண்ட ஏகாதசி வந்து நேராக பரமபதத்துக்கு போகக்கூடிய ஒரு பெரிய திருவிழா. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்தால் நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் பகவான் ரங்கநாதர் நடத்தி தருவார். ஏன்னா இது ஒரு நம்ம இப்போ இன்னைக்கு நேற்றுக்கு வைகுண்ட ஏகாதசி கொண்டாடல, பல வருஷ காலங்களாக, பல ஆயிரம் காலங்களாக பெரியவாள்லேருந்து இது பண்ணிகிட்டு இருக்கா வைகுண்ட ஏகாதசியை. எல்லா வைணவ தலங்களிலும் வைகுண்ட ஏகாதசி விமர்சையாக நடத்தப்படுகிறது. இருபத்தாறு இருபத்தாறு தான் மூல நட்சத்திரம், இல்லை ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இதாக இருக்கு. இருபத்தாறு வந்து இப்போ நட்சத்திரம் பௌர்ணமின்னு வச்சுக்கோங்களேன், நேற்றுக்கு முந்தானால் 11 மணிக்கு பிறக்குது பௌர்ணமி. இதே வந்து மார்கழி மாதம் வந்து 16ஆம் தேதி சாயங்காலம் 8 மணிக்கு பிறக்குது. இங்கே ஒரு இந்த கோவிலில் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. இப்போ இது ஆகமத்திலே 2 ஆகமம் இருக்கே, வைகானஸ் ஆகமம் பாஞ்சராத்திர ஆகமும் இருக்கு ஆகமத்திலேயே. இந்த ஆகம பிரகாரங்கள் வந்து பண்ணக்கூடிய இது இருக்கு, அந்த மீதி நாழிகை வச்சு பண்ணக்கூடிய ஒரு விசேஷம் கூட உண்டு. ஆமாம், அது பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு தவறு இல்லை. எல்லாம் மனசு தான் காரணம், எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். பெரிய கோவில இங்க ஆண்டாள் ரங்கமன்னார் இங்க வந்து எழுந்தொழி இருக்கா. இந்த கோவில வந்து இங்க இருக்கக்கூடிய நாமக்கல் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இதை வந்து பெரிய கோவிலா கட்டி இன்னும் பல பேர்கள் புண்ணியம் வந்து இதை இந்த கோவிலை சேவிச்சு அவருக்கு பல நல்லது நடக்கணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். குமரேசன் ஆண்டாள் ஆண்டாளுடைய குழந்தைன்னு சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ஆண்டாள் சன்னதிக்கு வந்து ஆண்டாளுடைய ஒரு ஆக்ஞை அப்படின்னு அனுமதி பெற்று தான் அவர் செய்வார் குமரேசன். அதே அந்த குமரேசன் தான் இந்த இங்கேயே ஆண்டாள் வந்து குமரேசன் மனசில் நுழைந்து தன்னுடைய இடத்த இங்கே தேர்ந்தெடுத்துன்னு இருக்கா. இதே மனசில் வந்து குமரேசன் மனசில் புழுந்து இன்னும் இருக்கக்கூடிய அனைத்து நம்ம எல்லாருமே பகவானுடைய குழந்தைகள் தான், நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாண சபை அறக்கட்டளை
என்ன ஒரு ஏற்படுத்தியிருக்கா, அது மூலமா எல்லாரும் சேர்ந்து பண்ணுவான்னு நாங்க இது நினைக்கிறோம். சாமி ஆண்டால எது ஒண்ணுமே மண் அங்கிருந்து எடுத்துட்டு வந்து நான் வீடு கட்டியிருக்கேன். அது கனவுல வந்த கடவுள், கனவுல வந்து வானலாவே உயரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த உயரத்தை கனவுல பார்த்ததுனால நான் சாமிகிட்ட போய் கேட்ட உடனே அவர் நானே வந்து கும்பாஷம் பண்ணி தரணும் செஞ்சு கொடுத்தார். அது இப்படி நல்லா இருக்கும். எங்களை சார்ந்தவங்க டிஓடிசிவங்கெல்லாம் யாரும் நான் கம்பல் பண்ணி கூப்பிடல, எல்லாரும் வேண்டி வேண்டி ஒவ்வொருத்தரும் அவருடைய செயல்பாட்டை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் வந்தவங்க. இது ரெண்டு நாளில் ஏற்பாடு பண்ணதுனால இது வந்து ஒரு ப்ரெஸ் மீட் மட்டும்தான். ஆனால் வரக்கூடிய திருக்கல்யாணம் வந்து ஒரு 10,000 பேர் கம்மி இல்லாமல் அன்னதானம் பண்ணுறதாக எல்லாம் ஒரு சபை சார்பில் முடிவு பண்ணியிருக்கோம். அதுவும் சாமிஜி தான் வந்து இருந்து எங்களுக்கு நடத்தரணும். அவர்கிட்ட இந்த இடத்துல உங்கள் முன்னாடி நானும் ஒரு மனு வைக்கிறேன். இந்து மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? இந்து பக்தர்கள் குறிப்பாக சொல்லுவாங்க, இந்து மக்களுக்கு எல்லோரும் அமைதியாக இருக்கணும். அவரவர்கள் விதிகள் இருக்கு, முறைகள் இருக்கு. நமக்கு நம்ம முன்னோர்கள் நமக்குன்னு ஒரு வழியை காமிச்சிட்டு போயிருக்கா. அந்த வழியில் வந்து அமைதியான முறையில் அவங்கவுங்க பண்ணக்கூடிய வேலைகளை பண்ணிட்டு இருந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த ஒரு குழறுபடியும் வராது. எப்பவும் பெருமாளை நினச்சிக்கணும். யாருக்கு என்னென்ன கடவுளோ அந்த கடவுள் நினச்சி அவாவா தியானம் பண்ணணும். இந்து மக்கள் கூப்பிடுற பக்கம் அப்படி மாறக்கூடாது. அது வந்து மகா தவறு. இன்னும் ஒரு ஒரு விஷயம் ஒன்னே ஒன்று சொல்றோம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு ஆண்டாள் சொல்லியிருக்கா. ரிஜிஸ்ட்ரேஷன் வேணால் குமரேசன் பேரில் இருக்கலாம், இல்லை எங்கள் பேரில் இருக்கலாம், உங்கள் பேரில் இருக்கலாம். இந்த உலகத்துக்கே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது. இந்த உலகத்துக்கே வந்து அப்பா யாருன்னா பெருமாள் தான். ஏகோவை நாராயணகா சிவஸ்த நாராயணகா, எல்லா ரூபத்திலையும் நாராயணன் தான். இதை இன்னும் மக்களுக்கு வந்து இது மாயா உலகத்தில் இருக்கும் நமக்கு, இன்னும் அவருக்கு வந்து அவருக்கெல்லாம் வந்து இன்னும் சரியாக புரியலை. இந்த உலகமே அவருடையது, நம்ம எல்லாம் அவருடைய குழந்தைகள். இதை புரிஞ்சின்றவா யாரும் அந்த மாதிரி மாறமாட்டான். ஆண்டாள் திருக்கல்யாணத்தை நம்ம எல்லோரும் சேர்ந்து நடத்துறோம். இந்த ஆண்டாள் திருக்கல்யாணத்துல வந்து கலந்துக்கிறவாளுக்கு, இந்த யாகத்துல கலந்துக்கிறவாளுக்கு கல்யாணம் ஆகாத குழந்தைகள் இருந்தால் அவள் கல்யாணமாகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். படிப்பு மந்தமாக இருக்கிறவர்களுக்கு படிப்பு நன்னா வரும். நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். எல்லாத்துக்குமே நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு ஒரு சின்ன கதையை சொல்லி நாங்கள் முடிச்சுக்கிறோம். ஒரு ஊரில் ஒரு பாகவதர் சுவாமி வந்து ஒரு இடத்துல உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார். அந்த ஊருக்கு ஒரு திருடன் வரான். அந்த திருடன் வந்து ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து வீட்டுகளும் போய் பார்க்குறான். எந்த பொருளுமே கிடைக்கல அந்த திருடனுக்கு. ரொம்ப மனசு நொந்து போய், என்னடா இது ஊர், இந்த ஊரில் எதுவுமே இல்லையேன்னு சொல்லிட்டு மனசு நொந்து அப்படியே வந்துட்டுருக்கான். வரும்போது இந்த கோவிலில் இந்த சுவாமி கண்ணனை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லின்னு இருக்கார். கண்ணன் வந்து கண்ணன்கிட்ட வந்து ஒட்டியானம் இருக்கும், கையில் வந்து தங்க காப்பு இருக்கும், காதில் கடுக்குன்னு இருக்கும். கண்ணனை பற்றி பல இதாக சொல்லின்னு இருக்கார். இந்த திருடன் கொஞ்சம் மனசில் சந்தோஷப்படுறான். சரி, இந்த சாமி முடிச்சுட்டு வரட்டும், அவர்கிட்ட இந்த கண்ணனுடைய அட்ரஸ் கேட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுறான்.
இந்த சுவாமி உபன்யாசத்தில் முடிச்சிடுறார். முடிச்சுட்டு எல்லா ஜனங்களும் போயிடுறா, இந்த சாமி மட்டும் தனியாக இருக்கார். அப்போ இந்த திருநா அவர்கிட்ட போய் அவரை மிரட்டி, இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தீர், அந்த கண்ணனுடைய அட்ரஸ் கொடுங்கோ, கண்ணன் யார், கண்ணன் அட்ரஸ் கொடுங்கோங்கிறார். இந்த சுவாமி உயிருக்கு பயந்துட்டு ஏதோ தெரியற காட்டில் இருப்பார், கண்ணன் போய் பாருங்கிறார். இந்த திருநா அந்த காட்டுக்கு போய் கண்ணா கண்ணான்னு கூப்பிடுறான். கண்ணன் சிரிச்சுட்டே வந்து திருடன் கேட்குறதுக்கு முன்னாடியே பொற்காசுகள் அவனுக்கு வேண்டிய இதெல்லாம் கொடுத்து அனுப்புகிறார். திருடன் மறுபடியும் அதே வழியில் அந்த கோவில்கிட்ட வரும்பொழுது இந்த சுவாமி கைகாலெலாம் விளர்த்து போகுது சுவாமிக்கு, என்ன பயம் வந்துடுத்து. நம்ம பாட்டுக்கு பைத்தியகாரத்திலமாக காட்டில் இருப்பான்னு சொல்லிட்டோம், அந்த காட்டில் போய் அவன் திருடன் இருந்திரு கண்ணன் வந்திருக்க மாட்டான், இன்றைக்கி நம்மளை வந்து ஏதோ ஒன்று பண்ண போகிறான் திருடன் சொல்லி ரொம்ப பயந்து நினைங்கிட்டு இருக்கார். அப்போ இந்த திருடன் சிரிச்சுட்டே வரான், வந்து சாமி கண்ணனை பார்த்தேன், கண்ணன் வந்து எல்லாம் கொடுத்துட்டார், பைத்தியகாரத்தனமாக இருக்கான் நீ வேணால் கண்ணனை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு, இல்லை உங்களுக்கு வேணால் தரேன் சுவாமி கொஞ்சம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி இந்த பொற்காசுகளை காமிக்கிறான். காமித்த உடனே இவருக்கு வந்து நம்பிக்கை இல்லை, எனக்கு அந்த கண்ணனை காமின்னு சொல்கிறார். அப்போ மறுபடியும் திருடன் வந்து அந்த காட்டுக்கு அந்த சுவாமியை கூட்டின்னு போகிறான். அங்கே போய் திருடன் கண்ணா கண்ணான்னு கத்துறான், கண்ணன் வந்து அந்த திருடன் கண்ணுக்கு மாத்திரம் தெரிகிறார், இந்த சுவாமி கண்ணுக்கு தெரியல. அங்கே தெரிகிறார் பாருங்க சுவாமிங்கிறான், எனக்கு தெரியலையேப்பான்னு இவர் சொல்கிறார். அப்போ இவர் உடனே புலம்புறார், நான் பிறந்ததிலிருந்து உன்னுடைய நாமத்தை தான் சொல்லிகிட்டு இருக்கேன், உன்னுடைய புகழை வந்து உலகம் எல்லா இடத்துலையும் பரப்பின்னு இருக்கேன்,